வணக்கம் நண்பர்களே. நாம் சென்ற வாரங்களில் இந்த பேலியோ உணவு முறை, லோ கார்ப் உணவு முறைனா என்ன, அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பற்றிலாம் பார்த்தோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், வெயிட் குறைக்கிறதுக்கு எது சார் பெஸ்ட் டயட் அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே நான் அந்த உடல் பருமன் குறித்து நிறைய ஒரு 7-8 காணொலிகள் நான் ஒரு பெரிய சீரியஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஏன் வருது, அப்புறம் வந்து உண்மையாக வந்து ஏன் சில டயட்டுகள்லாம் வேலை செய்கிறதில்ல, என்னென்ன பிரச்சனைகள், ஸோ உண்மையாக உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறை பின்பற்றணும், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி விலாவரியாக நம்ம பேசியாச்சு. பட் சிம்பிளாக நிறைய உணவு முறைகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ காமனாக ஆயிரக்கணக்கான டயட்டுகள் இருந்தாலும் சரிங்களா, ஆளாளுக்கு ஒரு டயட் அவங்கவுங்க பேர் போட்டு, டாக்டர் அருண்குமார் டயட்டு, சுரேஷ் இருக்காருனா சுரேஷ் டயட்டு, ரமேஷ் இருக்காருனா ரமேஷ் டயட்டுன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் சரிங்களா, இல்லை ஃபேன்சியான விதவிதமான பெயர்கள் கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் அடிப்படை கான்செப்ட் வந்து மொத்த எல்லா டயட்டும் சேர்ந்து மூணே கான்செப்டில் அடங்கிடுங்க சரிங்களா. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் என்னோடய காணொலியில். அந்த மூணு கான்செப்ட் என்ன, ஒன்று லோ கேலோரி சரிங்களா, அதாவது நம்ம மொத்தமாக நமக்கு எவ்வளோ இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2000 கலோரி தேவைன்னா கணக்கு போட்டு கலோரிகள்லாம் கணக்கு போட்டு உணவை வந்து 1200 கலோரி, 1400 கலோரி அப்படின்னு குறைச்சி சாப்பிட்றது சரிங்களா. இந்த மாதிரி கணக்கு போட்டு சாப்பிட்றது. இதில் பலவிதமான உணவு முறைகள், அதில் என்னென்ன மெயினாக அந்த உணவு சாப்பிட்றோங்கிறத பொறுத்து பலவிதமான உணவு முறைகள், பலவிதமான பெயர்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெயிட் வாட்சர்ஸ் டயட் அந்த மாதிரிலாம் ஃபாரினில் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இந்த ஜிஎம் டயட் அப்படின்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, 7 டயட், ஒரு நாள் ஃபுல்லாக காய்கறி, ஒரு நாள் ஃபுல்லாக பழம், ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ சும்மா சிம்பிள் தானியங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஜூஸ், அந்த மாதிரிலாம் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மறைமுகமான அல்லது நேரடியான லோ கலோரி டயட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பவுடர்லாம் குடிப்பீங்க சரிங்களா, நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். அதுவும் ஒரு மறைமுகமான லோ கலோரி டயட்டு தான் சரிங்களா. என்ன பண்ணுறோம், 2 இட்லி தோசை சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த பவுடரை குடிங்கிறாங்க. அந்த பவுடரில் வந்து கொஞ்சம் வயிறு நிரம்புற மாதிரி கொஞ்சம் புரதங்கள் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஏதாவது சம் இலைத்தலைகள் அந்த ஃபைபர் இருக்கும். ஸோ 2 இட்லி தோசை சாப்பாட்டுக்கு பதிலாக அந்த பவுடர் அந்த ஷேக்கு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிட்டிங்கன்னா வயிறு நம்பிடும். ஸோ அதனால் நம்ம வந்து மறைமுகமாக வந்து அந்த கலோரியை கட் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டயட்டை பிளான் பண்ணி எடுக்காதவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சோம்பேறித்தனத்துக்கு உங்களுக்கு ஈடுகட்டக்கூடிய உணவு முறை தான் இதெல்லாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் லோ கேலரி டயட். அல்லது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாமளே கணக்கு போட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்லாம் வந்துருச்சு, ஃபேமஸாக இருக்குது, விளம்பரம்லாம் படுத்துகிறாங்க. நீங்கள் சமோசா சாப்பிட்டு கூட உடல் எடை குறைக்க முடியும் அப்படின்லாம் பயங்கர இப்பெல்லாம் யூடியூப் திறந்தாலே என்னோடய வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி சில ஆப்போட வீடியோ தான் எனக்கே வருதுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸே விளம்பரம் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் சாப்பிட்டு உடல் எடை குறைக்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, இது லோ கேலரி டயட்ஸு சரிங்களா, கணக்கு போட்டு சாப்பிட்றது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ். லோ கார்போஹைட்ரேட் டயட் என்ன, இதுதான் இந்த பேலியோ, கீட்டோ, எல்சிஹெச்எஃப் இதெல்லாம். இதில் வந்து நாம் மாவுச்சத்தை குறைச்சி சாப்பிட்றோம், ஆரோக்கியமான புரதங்கள், கொழுப்புகள், காய்கறிகள் அதிகம் பண்ணிக்கிறோம். இதுலேயும் வந்து கலோரிகள் நம்ம கம்மியாக தான் கொஞ்சம் எடுத்தாகணும், பட் ஆனால் கலோரிகளுக்கு டைரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. நான் வந்து இவ்வளோ அப்படின்னு ரொம்ப அப்படி அந்தளவுக்கு கணக்கு போகிறதில்லை. இயற்கையாகவே இந்த வகையான மாவுச்சத்து கம்மியான புரதம் கொழுப்பு உணவுகள் எடுக்கும்போது நம்மளையே அறியாமையே கலோரிகள் நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு பசியை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் கொஞ்சம் பசி கண்ட்ரோல் ஆகிடும். ப்ளஸ் இதில் நம்ம இன்சுலின்கிற ஹார்மோனை கட்டுப்படுத்துறதுனால, முக்கியமாக இன்சுலின் தான் கொழுப்பை சேர்க்கக்கூடிய ஒரே ஹார்மோன். ஸோ அதனால் இன்சுலினை அதிகமாக தூண்டக்கூடிய மாவுச்சத்துக்களை குறைச்சி இன்சுலினை குறைவாக தூண்டக்கூடிய கொழுப்பு புரதங்கள், காய்கறிகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு அருமையாக வந்து உடல் எடை வந்து இந்த உணவு முறையில் குறையுது. அதனால தான் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேலியோ, எல்சிஹெச்எஃப், கீட்டோ இதெல்லாம் வெயிட் லாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ இது வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட். நிறைய ஆட்கின்ஸ் இதெல்லாமே இந்த லோ கார்போஹைட்ரேட் கான்செப்டில் தான் வரும். மூணாவது வந்து விரத முறைகள். இப்போ விரத முறைகளும் ஒரு மறைமுகமான லோ கலோரின்னு தான் சொல்லலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, சும்மா எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இது வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இன்சுலினை தூண்டிகிட்டே இருக்காமல், அதுவும் ஒரு இன்சுலின் கான்செப்டில் தான் வரும், தூண்டிகிட்டே இருக்காமல்
ஒரு 8 மணி நேரம் அல்லது ஒரு 6 மணி நேரம் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மட்டும் நம்ம உணவை அமைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு மிச்சம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வயிறு காலியாக வச்சுருக்கிறது. ஸோ அந்த 6-8 மணி நேரம் மட்டும்தான் இன்சுலின் நம்ம சாப்பிட்ற உணவுகளால் சுரக்கும். அதையுமே நம்ம கொஞ்சம் மிதமான அதில் ஃபுல் கட்டு கட்டக்கூடாதுங்க. நம்ம ஊரில் காலேஜ் பசங்க ஏகப்பட்ட பேர் வந்து விரதங்கிற பேரில் 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல் கட்டு கட்டுறாங்க சவர்மா அது இதுன்னு, அவங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ்லாம் ஆகாது. அதனால அந்த ஒரு 6-8 மணி நேரத்துலேயும் மிதமான மாவச்சத்து உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டால் பசி இயற்கையாக கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த விரதம்ங்கிறது பெருசாக நமக்கு தெரிவிக்காது. எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத விட ஸோ இந்த உணவு முறையும் ஓரளவுக்கு வந்து பயன்கள் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இந்த விரத முறைகளை சொல்கிறோம். ஸோ இந்த 3 வகையில் எது சிறந்தது அல்லது என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ 2-3 கேட்டகரியில் நம்ம அலசுவோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, எது இருக்கிறதுலே வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் கேட்குறதா தானே, வெயிட் லாஸ் எது சார் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மாவச்சத்து கம்மியான உணவு முறை தான் இருக்கிறதுலே வெயிட் லாஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்சுலின் அளவுகளை பயங்கரமாக குறைக்கக்கூடியது அதுதான், சரிங்களா. ஈவன் லோ கலோரி டயட்ஸு இன்ற ஃபாஸ்டிங் டயட்ஸை விட மாவச்சத்து கம்மியான உணவு முறை ஏன் அப்படின்னா, மற்றதெல்லாம் மேபி நீங்கள் அந்த அத்தனை கலோரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகலாமா இருக்கும், ஆனால் அந்த லோ கலோரி டயட்டில் அத்தனை கலோரின்னு கணக்கு போட்டு நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னப்பின்ன சாப்பிட்ருவோம். ஃபாஸ்டிங்கில் கூட நம்ம உணவு முறையை கரெக்டாக பிளான் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னப்பின்ன சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாவுச்சத்தை குறைச்சோம் அப்படின்னா அது அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இன்சுலின் கட்டுப்படாது. ஸோ அதனால் வெயிட் லாஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோ 170 கிலோ இருப்பாங்க. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 100 கிலோ ஆகிடுவாங்க. அதெல்லாம் இந்த மேஜிக்லாம் லோ கார்போஹைட்ரேட் அல்லது பேலியோ கீட்டோ இதில் மட்டும்தான் சாத்தியம். ஓரளவுக்கு மற்றதுலேயும் சாத்தியம், ஆனால் அதுக்கு ரொம்ப கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஆகும், சரிங்களா. நம்புகிறோம், இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக்கலி சும்மா ஏதோ அப்படின்னு சொல்ல, இன்சுலினை குறைக்கிறனால லோ கார்ப் டயட்ஸ் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொழுப்பை மற்ற உணவுகள் குறைக்காது, சரிங்களா. ரெண்டாவது, இது ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது எது சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து லோ கலோரி டயட் வந்து கொஞ்சம் ஈஸின்னு மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா வித மெனுவும் இருக்குது இல்லைங்களா. இட்லி தோசை சப்பாத்தி அதை விளம்பரப்படுத்துகிற மாதிரி சமோசா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ எல்லா மெனுவும் இருக்குது, அதனால் இது ஈஸி. ஆனால் லோ கார்ப் டயட் வந்து மெனு ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இருக்கலே ஒரு 10 ஐட்டம் தான் சுற்றி சுற்றி, சார் ஏதாவது மெனு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. யோ நான் வச்சுக்கிட்டாயா வந்து என்ன பண்ணுறோம், இருக்கிறதே இல்லை ஒரு 10 ஐட்டம் தான் ஏன் இதை ஏன் தான் திருப்பி திருப்பி நம்ம ரொட்டேஷன் பண்ணியாகணும்னு நிறைய பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது உண்டு. அதனால் லோ கார்ப் டயட் வந்து பார்த்திங்கன்னா மெனு கம்மி. விரதம் வந்து ஈஸியாக கஷ்டமானால் அது அவங்கவுங்களை பொறுத்துங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் இட்லி தோசைலாம் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் நல்லா சூப்பராக வெயிட் லாஸ் குறைக்கணும், கிட்டத்தட்ட லோ கார்ப் டயட் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக குறைக்கணுங்கிறவங்களுக்கு விரதம் இருக்க முடிகிறவங்களுக்கு விரத முறை வந்து சூப்பராக வேலை செய்யும் ஓரளவுக்கு. ஆனால் சில பேர்த்தால் விரதம் தாக்கு பிடிக்க முடியாது, அவங்களோட மெபி இயற்கை தன்மை. ஒரு 4 மணி நேரம் சாப்பிடலனாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விரத முறை ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் விரத முறை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ ஈஸி அப்படின்னா அவைலபிலிட்டி வெரைட்டிஸை பொறுத்தவரையில் லோ கலோரி டயட்ஸ் நிறையா. ஆனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், ஈஸி அப்படிங்கிறது வெறும் வெரைட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க. அதாவது நம்மளால் ஈஸியாக பின்பற்ற முடியுதா, பசி அடங்குதாங்கிறது கேள்வி. நீங்கள் சும்மா 2 இட்லி 2 சப்பாத்தி 1 தோசை அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு உங்களால் பசியவே அடக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லோ கேலோரி டயட்ஸில், அப்புறம் உங்களால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. ஸோ அது பிரச்சனை தான். ஸோ டயட்டு வெரைட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பின்பற்றுவது இந்த லோ கலோரி டயட்டில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் லோ கார்போஹைட்ரேட் டயட்டில் உங்களுக்கு வெரைட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பசி வந்து நல்லா அடங்கிடும். ஸோ பசி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா மாவுச்சத்து குறைவான உணவு முறை அளவுக்கு பசி வந்து வேறு எதுவும் கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா ஈவன் லோ கலோரி டயட்டில் சுத்தமாக நீங்கள் மனசு உங்கள் மனசு கண்ட்ரோலில் தான் நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். முனிவர் மாதிரி சாப்பிடக்கூடாது அது மாதிரி நீங்கள் மனசில் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் மாவுச்சத்து கம்மியான உணவு முறையில் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த உணவுகளே பசியை கண்ட்ரோல் செய்துவிடும். நீங்கள் வந்து 100 கிராம் நிலக்கடலையோ தேங்காயோ பாதாமோ சாப்பிட்றீங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பசி எடுக்காது தானா. சரி, நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் பசி எடுக்காது. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு மாவுச்சத்து குறைவான பேலியோ அல்லது லோ கார்ப் உணவு முறையில் உண்டு, மற்ற உணவு முறையில் இல்லை.
விரதம் வந்து நான் சொன்ன மாதிரி சிலருக்கு விரதம் வந்து நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன்னா நம்ம அடிக்கடி குறிக்காமல் இருக்கிறனால சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு நபருக்குள்ளே மாறுபடும். பட் விரதம் ஒத்துக்கொள்வர்களுக்கு விரதமும் பசி அடக்கூடிய நல்ல உணவு முறை தான். ஸோ அந்த நம்ம உடம்பு பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த 16 மணி நேரம் விரதம் இருக்கக்கூடிய டைமில் பசியே பெருசாக இருக்காது. அந்த ஒரு 7-8 மணி நேரத்தில் நம்ம ஓரளவுக்கு திருப்தியாக டீசெண்டாக சாப்பிட்டுட்டோம்னா அதுவும் ஓரளவுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மற்ற பலன்கள் சரிங்களா. ஸோ உடல் எடை குறைப்ப தாண்டி மற்ற பலன்கள் வந்து அதில் இருக்க அப்போ ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்கும், பிசிஓடி இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கும். உடல் எடையை குறைச்சாலே பெரும்பாலும் இந்த நோய்கள் எல்லாமே ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். ஆனால் இந்த பிசிஓடி, ஃபேட்டி லிவர், சக்கரை நோய், பிபி அதெல்லாம் டைரெக்டாக இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கூட சம்மந்தப்பட்டிருக்கனால மாவுச்சத்து அளவுகள் குறைக்கக்கூடிய லோ கார்ப் உணவு முறை அளவுக்கு இந்த டயபெட்டிஸோ பிசிஓடியோ ஃபேட்டி லிவரோ மிராக்கலாக மற்ற உணவு முறைகளில் கட்டுப்படாது சரிங்களா. அது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் லோ கார்ப் டயட்ஸ் வந்து இந்த சர்க்கரை இதெல்லாம் பிசிஓடி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப இது எல்லா மற்ற உணவு முறைகளோட ஒரு படி மேலே. நீங்கள் லோ கலோரி டயட்டில் சும்மாவே நீங்கள் கலோரி கம்மியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்லாம் குறையும். சர்க்கரை குறையும், பிசிஓடி கொஞ்சம் குறையும், ஃபேட்டி லிவர் குறையும். ஆனால் லோ கார்ப் இந்த பேலிய உணவு முறை அளவுக்கு குறையாது சரிங்களா. மெதுவாக குறையும், இது வந்து இன்ஸ்டண்ட்டாக குறையும் சரிங்களா. நிறைய பேர் வந்து 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, 4 மாதத்தில் கணிச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு மேஜிக் வந்து இதில் நடக்காது. இதில் பொறுமையாக வெயிட்லாம் லாஸ் பண்ணால் 8 மாதம் 10 மாதத்தில் உங்களுக்கு அந்த பிசிஓடி கொஞ்சம் ஸ்லோவாக ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த அட்வான்டேஜ். இப்போ சைட் எஃபெக்ட் இதில் ஏதாவது அதிகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றையும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குங்க சரிங்களா. இப்போ லோ கலோரி டயட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அளவு கம்மி கம்மியாக சாப்பிட்றீங்க இல்லைங்களா. இதில் வந்து பசி ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பயங்கர கிரேவிங் அதிகமாகி கண்டதை சாப்பிட்றது, இந்த பிரச்சனை இந்த லோ கலோரி டயட்ஸில் உண்டான நிறைய பேத்துக்கு உடல் எடையே குறையாது. அது குறைச்சி குறைச்சி யோயோன்னு சொல்லுவோம், குறைச்சி குறைச்சி ஏறிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்து லோ கலோரி டயட்ஸில் உண்டு சரிங்களா. இது வந்து மற்ற இல்லைன்னு சொல்லியிருந்தேன். வேறு வந்து பெருசாக சைட் எஃபெக்ட் கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் வந்து லோ கலோரியிலேயே நீங்கள் ரொம்ப கொழுப்பு கம்மியாக சாப்பிட்டு உங்களுக்கு சிலர் லோ ஃபேட் டயட்டுன்னு சொல்லுவாங்க, ஆயிலே சேர்த்துக்காமல் அந்த மாதிரி நிறைய பேர் லோ கலோரி டயட் ஃபாலோ பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஆக்சுவலி பித்தப்பை கற்கள்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து கொழுப்பே நீங்கள் சாப்பிட்லன்னா கொழுப்பை ஜீரணிக்க உருவாகிற பித்த நீர் வந்து அப்படியே பித்தப்பையிலே தேங்கிடும். அது வந்து உங்களுக்கு பித்தப்பை கற்கள் ஜாஸ்தியாகும். ரொம்ப கலோரி கம்மியாக சாப்பிட்றது நிறையா பெண்கள்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வெறும் 600 கலோரி சாப்பிட்றது, 800 கலோரி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த கற்கள் இதெல்லாம் தாண்டி நிறைய தசை இழப்பு சரிங்களா, மசில் லாஸ் வந்து நிறைய லோ கலோரி டயட்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ரொம்ப கலோரிகள் கம்மியாக சாப்பிட்றதும் ரெக்கமெண்டட் இல்லை. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் லோ கலோரி டயட்டில். லோ கார்போஹைட்ரேட் அல்லது பேலியோ டயட்டில் நான் சொன்ன மாதிரி பெரிய சைட் எஃபெக்ட் கிட்னி ஹார்ட் அதெல்லாம் வந்து சும்மா மாயை தான். அது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள், மலச்சிக்கல் அல்லது ஏற்கனவே யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க சரியாக பிளான் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் யூரிக் ஆசிட் அதிகமாகிறது, அல்லது ஏற்கனவே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க சரியாக டயட்டை பிளான் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்ன மாதிரி முறையாக டெஸ்ட்டு பண்ணி அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ முறையாக பிளான் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, லோ கார்ப் டயட்டில் இந்த சைட் எஃபெக்ட்ஸை வந்து பொதுவாக மக்கள் நினைக்கக்கூடிய இந்த பக்க விளைவுகள் வராது. ஃபாஸ்டிங்கில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அல்சர்லாம் வராது பொதுவாக மக்கள் நினைக்கிற மாதிரி. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால மயக்கம் போட்டுருவாங்க, அல்சர் வந்துடும், சோர்வாயிடுவாங்க அப்படிங்கிறது தவறு. ஆனால் ஏற்கனவே அல்சர் இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபாஸ்டிங்கை கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த மெத்தட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அமிலச்சுரப்பு வந்து கொஞ்சம் அவங்கள சிரமப்படுத்தும், அதனால் தவிர்க்கலாம். பட் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறனால அல்சர் வராது, அது ஒரு தவறான வாதம். அது ஒன்று. மற்றபடி வந்து ஃபாஸ்டிங்க்கு ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட் கிடையாது. ஒன்றே ஒன்று ஃபாஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம்னா ஏற்கனவே மருந்துகள் எடுத்துகிட்ருக்கிறவங்க, இப்போ சக்கரை நோய் இருக்கும், மருந்துகள் எடுத்துகிட்ருப்பாங்க, அவங்க வந்து முறையாக மருத்துவரோட ஆலோசனைப்படி அந்த மருந்துகளோட டோசேஜெல்லாம் மாற்றணும். ஏன்னா காலையில் ஒரு டோஸ் எடுப்பாங்க, இப்போ காலையில் இப்போ வெறு வயிறாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ சக்கரை நோய் மருந்துகளோ ஏதோ ஒன்று அதை மத்தியானம் சாப்பிட்ணுமா, உணவு கூட சாப்பிட்ணுமா, இதை கரெக்டாக பிளான் பண்ணுறது அவசியம். ஸோ ஏற்கனவே எடுக்கும் மருந்துகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சில மாற்றங்களை வந்து உணவு முறையிலையும் இந்த மருந்துகள் எடுக்கும் தன்மையிலையும் கொண்டு வரது அவசியம்.
ஸோ இந்த விஷயங்களும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து ஏதாவது சரியாக மாற்றலை அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒன்று காலையில் வெறுவயத்தில் ஏதோ ஒரு சுகர் மாத்திரையை போட்டு லோ சுகர் ஆகிறது அந்த மாதிரி தொந்தரவு ஆகக்கூடாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஒன்லி ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா நீங்கள் வந்து நல்லா வெயிட் அதிகமாக இருக்கீங்க, ரொம்ப உடல் பருமனாக இருக்கீங்க, நிறைய சர்க்கரை நோய், பிசிஓடி, ஃபேட்டி லிவர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு லோ கார்போஹைட்ரேட் அல்லது பேலியோ அல்லது எல்சிஹெச்எஃப் உணவு முறை இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உடல் பருமன் தாண்டி இந்த பிரச்சனைகளையும் நல்லா குணப்படுத்தும், சரிங்களா? ஸோ இவங்க வந்து டெஃபினட்டாக லோ கார்ப் டயட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரிலாம் பெருசாக பிரச்சனை இல்லை, ரொம்ப அதீத உடல் எடை கிடையாது, ஒரு 10-15 கிலோ அதிகமாக இருக்காங்க. எனக்கு இந்த டோட்டலாக இட்லி தோசையெல்லாம் கட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு கிடையாது, கொஞ்சம் எல்லாமே எடுத்துக்கிட்டே நான் உணவு முறை எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க செகண்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம், விரத முறை, சரிங்களா? அதில் வந்து ஓரளவுக்கு லோ கார்ப் உணவுக்கு ஈக்குவலான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா விரதம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேயுமே ஓரளவுக்கு மாவு சத்து மிதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் இல்லை என்னால் விரதமும் இருக்க முடியாது டாக்டர், ஆனால் அதே சமயத்தில் என்னால் இட்லி தோசையும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க லோ கலோரியிலேயே மிதமான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மிதமான அளவு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா வெறும் அளவு மட்டும் சும்மா குறைச்சி குறைச்சி 2-4 இட்லிக்கு பதிலாக 2 இட்லி, 2 கப்பு சாப்பாடு பதிலாக 1 கப்பு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த பசி அடங்கிறது கொஞ்சம் புரதங்களையும் ஆரோக்கியமான கொஞ்சம் நட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் நான்வெஜ்ஜு, சுண்டல் பயிர் வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் உணவில் அதிகம் பண்ணி கொஞ்சம் இந்த மாவுச்சத்து உணவுகள்லாம் குறைச்சி நம்ம பிளான் பண்ணி சத்து குறைபாடு வராமல் பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். சத்து குறைபாடு வந்து மூணுலேயுமே கரெக்டாக பிளான் பண்ணி ஆகணுங்க, இல்லாட்டி மூணுலேயுமே சத்து குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சும்மா லோ கார்பிலையும் சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயும் சரி, இதுலேயுமே சரி, நம்ம கொஞ்சம் டயட்டு கரெக்டாக பிளான் பண்ணால் மூணுலேயுமே சத்து குறைபாடு வராமல் பார்த்துக்க முடியும். சரியாக பிளான் பண்ணலனா தான் சத்து குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சத்து குறைபாடு வராமல் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து உணவு முறையை வந்து நம்ம பின்பற்றணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் லோ கலோரி டயட்டும் ஓகே தான். நான் சொன்ன மாதிரி மிதமான, பெருசாக சர்க்கரை நோயெலாம் இல்லை, பெருசாக மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லை, சும்மா ஒரு 30 வயசு இருக்கார், ஒரு 10 கிலோ குறைக்கணும், அல்லது கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க, ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்க முடியாதுன்னா ஸ்லோவாக வெயிட் லாஸ் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும். பட் கரெக்டாக பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் சத்து குறைபாடு வராமல் மாவுச்சத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது 50% குறைச்சி ஆரோக்கியமான புரதங்கள் கொழுப்புகள் அதிகம் பண்ணிட்டால் லோ கலோரி டயட்டுமே ஒரு மிதமான அளவு மாவுச்சத்தோடு சேரும்போது ஒரு அளவுக்கு நல்ல பயன்களை வந்து கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி எந்த விதமான ஃபேன்சி டயட்டுக்கு போகாதீங்க, சரிங்களா? நிறைய எக் டயட்டு, தண்ணி டயட்டு, வினிகர் டயட்டு, அந்த டயட்டுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க நெட்டில், சரிங்களா? அந்த மாதிரி சும்மா எந்த உணவுமே சாப்பிடாமல் ஒரே உணவே தினம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஃபேன்சி டயட்டு பக்கம் தலை வைத்தும் படுக்கக்கூடாது, சரிங்களா? இது நிறைய விதமான பிரச்சனைகளை உடம்பு கொண்டு வந்துடும். எந்த உணவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சத்துக்களும் தேவையான ஃபைபர், தண்ணீர் இது எல்லாமே ஒரு சேர இருக்கிற மாதிரி உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும்படி பார்த்துக்கிட்டா தான் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு சாத்தியம், சரிங்களா? மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.